காவரிஞ்ச் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான கம்பெனி பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளானு. அந்த கம்பெனி தான் நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸுங்கிறது. இந்த கம்பெனி கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் கிடையாது, பல்வேறு உலக நாடுகளில் இவங்களுடைய பிஸ்னஸ் இருந்துக்கிட்டு இருக்கு, இவங்களுடைய சாஃப்ட்வேர் சர்வீஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கம்பெனி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு காசுபணம் திவ்யா. 1992 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த நியூஜென் டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி ஆரம்பித்தவர் மிஸ்டர் திவாகர் நிக்கம். இவங்களுடைய பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு செக்மெண்ட் இருக்குது. ஒன்று பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செகண்ட் என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், மூணாவது கஸ்டமர் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. இவங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, ஐடி கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, ஐடி கம்பெனிக்கான சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கூட இவங்க கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன், இன்சூரன்ஸ் செக்டர் அப்படின்ட்டு பரவலாக இருக்குது. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மையே இவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்கிறது மும்பையில் இருக்குது, பட் இதனுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, துபாய், அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லாம் இவங்க இயங்கிட்டாங்க. டெல்லியில் கூட ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் இவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது. யூகேயில் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல நாடுகளுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவராலாக இந்த கம்பெனிக்கு 72 நாடுகளில் 550 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. சிங்கப்பூர் மட்டும் இல்லாமல் யூகே, யூஎஸ்ஏ அண்ட் கனடாவில் கூட இந்த கம்பெனியுடைய சப்சிடரிஸ் கம்பெனிஸ் இயங்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சில கிளைண்ட்ஸ் சொல்லணும்னா ஐசிஐசி பேங்க், அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா மெர்கண்டைல் பேங்க், அப்புறம் டிராஃபிகுரா, பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், யுனைடெட் அரப் பேங்க், நேஷனல் கமர்ஷியல் பேங்க் ஜமைக்கா, ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க், கொட்டக் மகேந்திரா பேங்க் அப்படின்னு நிறைய வங்கிகள் இந்த கம்பெனியுடைய கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஸோ 2700 கோடிக்கு மேலே இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இருக்குது. அண்ட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 110 ரூபாயாக இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது, டிவிடன் ஈல் பர்சன்டேஜ் 1.14 இருக்குது, ஆர்ஓஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா 22.1 இருக்குது, ஆர்ஓசிஇ 27 இருக்குது. ஓகே, கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 23.4 கோடி ரூபா கடன் இருக்குது, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.03. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இப்போ ரீசெண்டாக Q1 168 கோடி ரெவன்யூ, ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 19 கோடி. அதே இது லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது 2022 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 211 கோடி ரெவன்யூ, ஆனால் ப்ராஃபிட்டுங்கிறது 56 கோடி. ரீசெண்டாக Q1 ரிசல்ட் வரும்பொழுது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் 67% ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு செய்தி வந்துச்சு. பட் ஆக்சுவலாக இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது சிக்லிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். சிக்லிக்கல் இண்டஸ்ட்ரி, எப்படி வந்து நம்ம ஸ்டீல் பிஸ்னஸ்லாம் ஒரு சிக்லிக்கல் பிஸ்னஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸை இயங்கிக்கிட்டு பிஸ்னஸ் மாடியூலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய என்டையர் பிஸ்னஸையுமே வந்து லைசன்ஸ்டு பிஸ்னஸாக வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுடைய சாஃப்ட்வேரையோ இல்லை வேறு ஏதோ ப்ராடக்ட்டு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கான லைசன்ஸை நீங்கள் வாங்கணும். அந்த லைசன்ஸை வாங்கினா தான் உங்களுடைய கம்ப்யூட்டரில் அதை யூஸ் பண்ண முடியும், கிளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன பண்ணாங்கன்னா லைசன்ஸ் மாடலில் இருந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மாறிட்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வாங்குறீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக பே பண்ணி அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜை கட்டிட்டு தான் நீங்கள் வாங்க முடியுன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் இப்போ உலகம் முழுக்கவே ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை செல் பண்ணும்பொழுது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. லைசன்ஸ் மாடலில் வந்து அதிகமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம 2019 இந்த கம்பெனியுடைய Q1, Q2, Q3, Q4 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படி எட்டி பார்த்தோன்னு வச்சிங்களேன், எப்போவுமே வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் கம்மியாக இருக்கும், செகண்ட் குவார்ட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேர்ட் குவார்ட்டரில் இன்னும் அதிகமாக இருக்கும், ஃபோர்த் குவார்ட்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கும். அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போது 2019 Q1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 கோடி தான் ப்ராஃபிட். அண்ட் 2019 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர் 4 crore தான் ப்ராஃபிட். 2019 டிசம்பர் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டரில் 32 crore ப்ராஃபிட்டு. அண்ட் வந்து மார்ச் 2020 அதனுடைய லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 47 crore ப்ராஃபிட். அதே மாதிரி 2020 அப்ளிகபிள் ஆகுது. 2020 ஃபஸ்ட் குவார்ட்டரில் 9 crore, அப்புறம் 36, 62, 62 போகுது. அதே மாதிரி தான் 2021 ஃபஸ்ட் குவார்ட்டரில் 26, செகண்ட் குவார்ட்டரில் 45, தேர்ட் குவார்ட்டரில் 57, ஃபோர்த் குவார்ட்டரில் 64 அப்படின்னு வருது. இப்போ அகைன் என்னென்னா 2022-2023 ஃபிஸ்கல் இயருடைய ஃபஸ்ட் குவார்ட்டரில் இதனுடைய ப்ராஃபிட்டுங்கிறது பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு, 19 crore இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய லாஸ்ட் குவார்ட்டரில், இந்த ஃபிஸ்கல் இயருடைய லாஸ்ட் குவார்ட்டரில் இதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது திரும்பி நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த குவார்ட்டரில் பயங்கரமாக ரெவன்யூ வந்து அடி வாங்கிருச்சு, ப்ராஃபிட் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம அந்த நியூஸை வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2018
460 crore ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து 555, 577 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது, குறையவே இல்லை. இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் 12 மந்தில் பார்த்திங்கன்னா 734 crore இவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018 71 crore, அதுக்கப்புறம் 96, அகைன் வந்து 20 குறையுது, 66 ஆகுது, அப்புறம் மறுபடி டபுள் ஆகுது, மறுபடி இன்னும் அதிகமாகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 12 மந்தில் பார்த்திங்கன்னா 155 crore, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில் 156 crore ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 12 மந்தில் இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேருங்கிறது 22.20 rupees. நெக்ஸ்ட் நம்ம சிஏஜர் பார்க்கலாம். கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத்துடைய சிஏஜர் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு 18% இருக்குது, 5 இயர்ஸ்க்கு 13% இருக்குது, 3 இயர்ஸ்க்கு 9% இருக்குது, லாஸ்ட் 12 மந்த் 14% இருக்குது. ப்ராஃபிட் குறித்துடைய சிஏஜர் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு 27% இருக்குது, 5 இயர்ஸ்க்கு 29% இருக்குது, லாஸ்ட் 3 இயர்ஸ் 17% இருக்குது, லாஸ்ட் 12 மந்த் பார்த்திங்கன்னா 20% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுடைய சிஏஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இயர்ஸ்க்கு 20% இருக்குது, 5 இயர்ஸ்க்கு 20% இருக்குது, 3 இயர்ஸ்க்கு 19% இருக்குது, அண்ட் லாஸ்ட் இயரும் 22% இருக்குது. பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல் 70 crore இருக்குது, ரிசர்வ்ஸ் வந்து 699 crore இருக்குது, பாரோயிங் வந்து 23 crore இருக்குது. லாஸ்ட் இயர்லேருந்து பாரோயிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, லாஸ்ட் இயரில் 16 crore இருந்தது, இப்போ 23 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் அசட்டுங்கிறது 1008 crore இருக்குது. கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 125 crore அண்ட் நெட் கேஷ் ஃப்ளோ 25 crore இருக்குது. இந்த கம்பெனியுடைய கீ பீப்புள் வந்து திவாகர் நிகம், விஎஸ் வரதராஜன், பிரியதர்ஷன் நிகம், உஷா வரதராஜன், ராகினி கூர்கா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாரும் சேர்ந்து தான் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 55.16% இருக்குது. எஃப்ஐஎஸ்டைய ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 14.75%, டிஎஸ்டைய ஹோல்டிங் வந்து 6.80%, ரிட்டைல் ஹோல்டிங்கிறது 22.78%. இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கிறது லாஸ்ட் 3 இயர்ஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, அதாவது ஒரு 11.7% வரைக்கும் அவங்க ஸ்டேக்கை விற்றுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, ரொம்ப ரொம்ப கம்மியான கடன் தான் இருக்குது. அண்ட் கம்பெனியுடைய அந்த டிவிடன் பேவ் டீசெண்டாக இருக்குது, 20.6% மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா, இவங்களுடைய ஹைப்பர் ஆட்டோமேஷனுக்கான ப்ராசஸ் அக்னாஸ்டிக் சாஃப்ட்வேர் வந்து 46.31 billion அமெரிக்கன் டாலராக இருக்கும் 2025 அப்படின்னு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் சர்வீஸ் பிளாட்ஃபார்முடைய பிஸ்னஸ்ங்கிறது 2026 9.35 billion அமெரிக்கன் டாலராக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அதனுடைய டார்கெட்னா 2026 3.07 billion அமெரிக்கன் டாலராக அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடுத்த கட்டமாக க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேர் சர்வீஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் வந்து ட்ரெண்டில் இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அப்படிங்கிறது அதிகமாகவே தவிர குறையிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதனால் இந்த ஏரியாவில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக இருக்கிறதுனால முன்கூட்டியே வந்து இவங்களுக்கு பணம் அந்த ரிசர்வ்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சர்வீஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா எலக்ஸி, எம்ஃபாசிஸ், எலன்டி டெக்னாலஜி, ஆரக்கல் ஃபின் சர்வீஸ், போர்சிஸ்டன் சிஸ்டம், கோஃபோஜ், ஆஃபில் இண்டியா, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது சிஓஓ மிஸ்டர் வீரேந்தர் ஜீத் இருக்கிறார். வீரேந்தர் ஜீத் வந்து 26 வருடங்களாக நியூஜன் டெக்னாலஜி கூட அசோசியேட் ஆகிருக்காரு. ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனை இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், குளோபல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு மற்ற விஷயங்களையும் கவனிக்கிறதுனால ப்ரொமோட்டர் சைடில் பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் ராமன், இவரும் 25 வருடங்களாக நியூஜன் டெக்னாலஜி கூட அசோசியேட் ஆகிருக்க ஒரு நபர். ஸோ சிஓஓ அண்ட் சிஓஓ ரெண்டு பேருமே மோர் தென் 25 இயர்ஸாக இந்த கம்பெனி கூட அசோசியேட் ஆகிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சொன்ன ஆனந்த் ராமன் வந்து அமெரிக்காவுக்கான சிஓஓ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருண் நந்த்வானியும் இந்த கம்பெனியுடைய சிஓஓ ஆகிருக்காரு, அவரும் 25 வருடங்களாக இந்த கம்பெனியில் அசோசியேட் ஆகிருக்க ஒருத்தர். அதுக்கப்புறம் சிஎஃப்ஓ அருண்குமார் குப்தா அண்ட் விவேக் பட்நாகர் எல்லாருமே 25 வருடங்களுக்கு மேலே இந்த கம்பெனியிலே இருக்கிறாங்க, கம்பெனியை கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியுடைய கரண்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 390 and odd அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்ங்கிறது இந்த 52 வாரங்களில் 672 வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்ங்கிறது 321 வரைக்கும் இறங்கியிருக்கு. அதனால இப்போ நீங்க இந்த கம்பெனியுடைய ஷேரை வாங்கணும், லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கான கான்டென்ட் மட்டும்தானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஓகேவா, இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸாக மட்டும்தான் இதன் மூலமா நான் உங்களுக்கு சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கலங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம காவேரி பிசினஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நாங்கள் நியூஸ் லெட்டர் ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் நியூஸ் லெட்டர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, உங்களுடைய காசுங்க நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.